ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜான் அக்வா அண்ட் பெட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மைக்ரோம்ஸ் கல்ச்சர் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரெட்டு, ஸ்டார்டர் கல்ச்சரு, அதுக்கப்புறம் ஸ்ப்ரேயிங் மிஷின், அதுக்கப்புறம் நீங்கள் கல்ச்சர் பண்ண போகிற ஆப்ஜெக்ட். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற போது ப்ரெட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ரெட் பேக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்க ஃபஸ்ட்டு ப்ரெட்டை மட்டும் எடுத்து உரமாக வச்சுருங்க. ஏன்னா அது ரொம்ப ஹார்டாக இருக்கும், வார்ம்ஸ்லாம் சாப்பிடாது, அதனால கல்ச்சரும் வேகமாக ஆகாது நமக்கு. அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்க ப்ரௌனிஷ் பார்ட்டும் ரிமூவ் பண்ணிவிடுங்க, இதுவும் வார்ம்ஸ்லாம் சாப்பிடாது, அதனால் நமக்கு கல்ச்சர் ஆகிறதுக்கு ரொம்பவே டிலே ஆகும். 1 வீக்கில் கல்ச்சர் ஆகிற வார்ம்ஸு ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்லாம் கூட எடுத்துக்கும். 1 வீக்கில் ஆனால் மேக்ஸிமம் டைம் எடுக்காது, மேக்ஸிமம் ஒரு 2-3 டேஸ்லேயும் நமக்கு நல்லா கல்ச்சர் ஆகி வந்துடும். இந்தமாரி ரிமூவ் பண்ணி எல்லா ப்ரெட்டையும் இந்தமாரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சதுக்கப்புறம் இந்த ப்ரெட்டெல்லாம் நல்லா தூள் தூளாக ஆக்கிக்கோங்க. பாருங்கள், இந்தமாரி தான் நல்லா தூள் தூளாக, எவ்வளோ தூள் தூளாக ஆக்க முடியுமோ அவ்வளோ நல்லா தூள் தூளாக ஆக்கிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு வார்ம்ஸ் வந்து நல்லா வேகமாக கல்ச்சர் ஆகும். இப்போ நான் நல்லா தூள் தூளாக ஆக்கிக்கிட்டேன், நான் மேலேருந்து போடுறேன், அப்போ உங்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்குது அப்படின்னு. ரொம்ப எவ்வளோ நைஸாக தூள் தூளாக ஆக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக ஆக்கிக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் எடுத்து பாக்ஸில் போட்டுடலாம். இப்போ நம்ம பாக்ஸில் எல்லாத்தையுமே கொட்டிட்டோம். இப்போ பார்க்குறதுக்கு ப்ரெட்டு அப்படியே நிறைய இருக்க மாதிரி இருக்கும். இப்போ உள்ளே கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க ப்ரெட்டு. ப்ரெட்டு வந்து அடியில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், எவ்வளோ எவ்வளோ அழுத்தி ப்ரெஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ அவ்வளோ அழுத்தி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ரொம்ப லூஸாக விட்டிங்கன்னா அதில் ஏர் பபிள்ஸ்லாம் உருவாகி ரொம்ப ஸ்டிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் வார்ம்ஸும் ஓட கல்ச்சரும் க்ராஷ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம அடியில் எப்போவுமே அந்த பெட்டு மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இப்போ வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, லைட்டாக நம்ம உதுர்த்துனா கூட உதிர்ந்து வராது அந்தளவுக்கு அடியில் போய் நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வாட்டர் ஸ்ப்ரேயிங் மிஷின் எடுத்து நல்லா அந்த லேசான ஸ்ப்ரே வர மாரி உள்ளே லைட்டாக அடித்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மெயினாக இதில் என்ன பார்க்கணுன்னா, அந்த ப்ரெட்டு வந்து சாலிடாகவும் இருக்கக்கூடாது, லிக்விடாகவும் இருக்கக்கூடாது, செமி சாலிடாக கொஞ்சம் கொழக்கொழன்னு இருக்கணும். எப்படின்னா ரொம்ப சாலிடாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக லிக்விட் கலந்து சாலிடாக இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அது மறுபடியும் நம்ம அழுத்தி அழுத்தி தான் விடணும். அப்போ தான் கீழே போய் நல்லா ஃபிக்ஸ் ஆகும். இப்போ வந்துட்டு நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோம், கீழே பெட் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இதுதான் நம்ம மைக்ரோவார்ம்ஸோட பழைய கல்ச்சர். நம்ம ஃபஸ்ட்டு இதில் தான் நம்ம கல்ச்சர் வச்சு நம்ம ஃபீடு ஃபிஷ்ஷஸ்க்கெலாம் ஃபீட் பண்ணிட்டுருந்தோம். இது சைட்லலாம் மைக்ரோவார்ம்ஸ் ஏறிட்டுருக்கு, பார்த்தாலே தெரியும். அந்த சைட்லலாம் மங்கலாக இருக்கிறது ஃபுல்லாகவே மைக்ரோவார்ம்ஸ் தான். இப்போ நீங்கள் ஒரு பட்ஜ் எடுத்து அது சைடில் ஃபுல்லாக ஸ்கூப் பண்ணிக்கோங்க, சைடில் ஏறி நிற்கிறதுலாம். உங்களுக்கு நீங்கள் இப்போ கல்ச்சர் வந்து வேறு யார்கிட்டையாவது வாங்கியிருக்கீங்கன்னா உங்களுக்கு லிக்விட் ஸ்டேஜில் தான் வரும். அதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த கவரை அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு விட்டுட்டிங்கன்னா மைக்ரோவார்ம்ஸ் மேலே இருக்கிறது எல்லாமே கீழே போய் செட்டில் ஆகிடும். அதில் நீங்கள் ஒரு இங்கு பில்லர் வச்சு எடுத்து நீங்கள் உள்ளே போடலாம். நானா அப்படி பண்ணல, பட்ஜ்லேருந்து சுற்றி இருந்ததெல்லாம் எடுத்து தண்ணியில் லைட்டாக கரைச்சி நான் அப்படியே நான் கல்ச்சரில் ஊற்றிட்டேன். இப்போ வந்து நம்ம மிச்சம் இருக்கிறதையும் ஸ்கூப் பண்ணி எடுத்துடலாம். சைடில் நடுவுலலாம் நம்ம இருக்குது, நம்ம ஸ்கூப் பண்ணி நம்ம லேசாக தான் எடுக்கிறோம். வீடியோவில் பார்க்குறதுக்கு நம்ம ரொம்ப டைட் பண்ணி ஸ்கூப் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பட்ஜ் விட்டு ஸ்கூப் பண்ணும்போது ரொம்ப அடியில் விட்டு ஸ்கூப் பண்ணிடாதீங்க. மேலாப்பில் அப்படியே லேசாக இழுத்திங்கனாலே மேலே மைக்ரோவார்ம்ஸ் எப்பவுமே மேலே ஒரு லேயராக இருக்கும், அந்த லேயர் மட்டும் லைட்டாக இழுத்திங்கனாலே வந்துடுவாங்க. அப்புறம் மைக்ரோவார்ம்ஸ் நீங்கள் எவ்வளோ இழுத்தாலும் அந்த இழுத்த அடையாளமே இல்லாத மாரி ஆக்கிடும். இந்தமாதிரி தான் நான் வந்து தண்ணியில் கரைச்சிக்கிட்டேன், ஒரு கேப்பில் தண்ணி எடுத்துக்கிட்டேன், பட்ஜில் ஸ்கூப் பண்ணிவிட்டு அது தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு இப்போ அப்படியே நான் உள்ளே ஊற்றிட்டேன் பாருங்கள். அவ்வளோதான் மைக்ரோவார்ம்ஸோட கல்ச்சர் முடிஞ்சு. இப்போ வாங்க நம்ம ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபீட் பண்ணலாம் நம்மளோட பழைய கல்ச்சரை. பாருங்கள், நான் சைடில் தான் ஸ்கூப் பண்ணுறேன், நடுவுலையும் லைட் லைட்டாக ஸ்கூப் பண்ணுறேன், ரொம்பலாம் நான் ஒன்றும் ப்ரெஸ் பண்ணல, அந்த சைடில் எடுத்தால் ஃபுல்லாக வந்துடும். வாங்க இந்த ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபீட் பண்ணிடலாம். ஃபிஷ்ஷஸ் கிட்டே கொண்டு போனோடனே அது இன்ட்ரெஸ்ட்டாக எல்லாமே சுற்றி வந்துடும். நம்ம பட்ஜை வச்சாலே அந்த பட்ஜுக்கிட்ட வந்து எல்லாமே அந்த பட்ஜை பஞ்சும் கூட அப்பப்போ சேர்த்து சாப்பிடணுன்னா அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கப்பீஸு, ஃபீமேல் ஃபைட்டர்ஸு, பாருங்கள் 2 ஃபீமேல் ஃபைட்டர் இருக்குது, ஒன்று வந்து நீமோ கேண்டி, இன்னொன்று வந்து நார்மல் பிளக்கார்டு. பாருங்கள் கப்பீஸ்லாம் எவ்வளோ ஒரு ஆர்வமாக வந்து சாப்பிட்றது, கப்பீஸ் ஜீப்ராஸ்லாம். இது நீங்கள் எந்த ஃபிஷ்ஷு கொடுத்தாலும் ஒரு பஞ்சாக தான் கொடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுங்க சாப்பிட முடியாது. ஏன்னா மைக்ரோவார்ம்ஸ் வந்து எப்போவுமே நம்ம ஃபைட்டரோட குஞ்சுங்களுக்கு, அதுக்கப்புறம் ஜீப்ராவோட குஞ்சுங்களுக்கு, ஃப்ளவரான் குஞ்சுங்களுக்கு இந்தமாரி தான் நம்ம தருவோம். இப்போ பாருங்கள் ஃபிஷ்ஷஸ்லாம் ரொம்ப நல்லாவே சாப்பிடுது ஆக்டிவாக. அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ முடிஞ்சு. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், அப்புறம் ரிலேட்டட் மேரி கிறிஸ்மஸ் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பை பாய்.